இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இந்த பங்கினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை எட்வர்ட் அடிகளார் அவர்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக வேலூர் ஓல்ட் டவுன் தூய ஆரோக்கிய அன்னையின் பங்கில் நடைபெறுகிற இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் இருந்து காண்கிற சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவக்காலத்தின் 5வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தவக்காலம் அருளின் காலம், ஆண்டவர் இயேசுவோடு நாம் நெருங்கி வருகிற ஒரு காலமாக இருக்கிறது. பல தவ முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். கெட்ட பழக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளவும், நல்ல பழக்கங்களை துவங்கி கொள்ளவும், அதிகமாக ஆலயத்தில் விவிலியத்தை வாசிப்பதிலும், ஆண்டவர் இயேசுவை அறிந்து அவரை அன்பு செய்வதிலும், அதன் விளைவாக சக மனிதர்களை நாம் அன்பு செய்கிற ஆற்றலை தருகிற காலமாக இந்த தவக்காலம் இருக்கிறது. இன்றைய வாசகங்கள் அடிப்படையில் நாம் தியானித்தோமானால் 3 முக்கியமான ஆளுமைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். முதல் வாசகத்திலே கேட்டது போல் ஆபிரகாமை குறித்து நாம் தியானிக்கிறோம். நம்பிக்கையின் தந்தையாக அவர் இருக்கிறார். இறைவன் அவருக்கு எதையெல்லாம் படிப்பித்தாரோ அதை அவர் செய்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஊர் என்ற ஊரை விட்டு அவர் செல்ல வேண்டும். அவருக்கு சொந்தமான இடத்தை விட்டு இறைவன் சொல்லுகிற ஒரு இடத்திற்கு அவர் செல்ல வேண்டும். தன்னுடைய இனம், தன்னுடைய சொந்தம், தமக்கு பழக்கமான சூழல் இவற்றையெல்லாம் விட்டு இறைவன் எந்த இடத்திற்கு சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவன் மட்டுமே முக்கியம் என்று சொல்லி அவர் பயணிக்கிறார். நாம் வாசிக்கிறோம், ஈ ட்ராவல் இன்டு அன்னோன் டார்க்னஸ். இனம் புரியாத ஒரு இருட்டுக்குள் அவர் பயணித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். முதன்மையான செய்தியாக இறைவனை நாம் முதன்மையாக வைத்து அவர்தான் நம் வாழ்வினுடைய எல்லாம் என்று ஆபிரகாம் இருந்தார். அவரை போல நாமும் இருப்பதற்கு இறைவன் ஆசிக்கிறார். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 37வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இயேசு சொல்லுகிறார், என்னை விட தந்தையையோ தாயையோ மகனையோ மகளையோ அதிகமாக நேசிப்பவன் எனக்கு ஏற்புடையவன் அல்ல. என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன்னுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த தவக்காலத்திலே இந்த இறைவனை முதன்மைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்வோம். இறைவன்தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, இறைவனை முதன்மைப்படுத்தி யார் வாழ்கிறார்களோ அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமோடு இறைவன் உடன்படிக்கை செய்து கொண்டார் என்பதனுடைய அடையாளம் அவருடைய பெயர் மாற்றம். ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று இறைவன் மாற்றுகிறார். நீர் இந்த நாடுகளினுடைய தந்தையாக இருப்பாய், உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் என்று இறைவன் சொல்லுகிறார். பல நேரங்களிலே இறைவன் தருகிற வாக்குறுதியும் நமக்கு அப்படித்தான் இருக்கிறது. 99வது வரை அவருக்கும் சாராவுக்கும் குழந்தை இல்லை. 100வது வயதில்தான் அவருக்கு இறைவன் ஒரு குழந்தை பேற்றி தருகிறார். இந்த சூழ்நிலையிலும் உன்னை நாடுகளின் தந்தையாக மாற்றுவேன், உன்னிடமிருந்து பல நாடுகள் தோன்றும், பல அரசர்கள் தோன்றுவார்கள் என்ற வாக்குறுதியை அவர் நம்பினார். நம்முடைய வாழ்விலும் இதெல்லாம் நமக்கு நடக்காது, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, நம்முடைய வாழ்விலே இனி ஏற்றம் இருக்காது, இதோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது என்றும் பலமுறை நாம் செபித்தாலும் நமக்கு உரியது எதுவுமே கிடைப்பது இல்லை என்று நினைத்தாலும் கூட இன்றைக்கு
இந்த திருப்பலியின் வழியாக வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுவது, ஆபிரகாம் எப்படி இறைவன் ஆசீர்வதித்தாரோ, ஆபிரகாம் எப்படி இறைவனை இறுதி வரையில் நம்பினாரோ, அவரை நம்பி எல்லாவற்றையும் துறந்து கடவுள் காட்டுகிற ஒரு தேசத்திற்கு அவர் சென்றாரோ, அதை போல இறைவனை நம்பி நாம் செல்லுகிற பொழுது அடுத்த நாள் எப்படி இருக்கும், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற ஏக்கம் நமக்குள் இருந்தாலும் கூட, இறைவனை நம்பி ஆபிரகாமை போல செல்லுகிற பொழுது நமக்கு ஆசி கிடைக்கும். 12:2 தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து இறைவன் சொல்லுவது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக அமைவாய். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி நாம் வச்சிக்கக்கூடாது, நாம் இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சின்னம் சிறு சகோதரனுக்கு நீ செய்கிற பொழுதெல்லாம் எனக்கே செய்தா என்று இயேசு சொல்லுகிறார். நாம் பெறுகிற பெருவாழ்வு பிறருக்கு தருகிற வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஆபிரகாம் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆபிராம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று மாற்றப்படுகிறது. இறைவன் இவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த பெயர் மாற்றம் இருக்கிறது. யாக்கோபினுடைய பெயரையும் இறைவன் இஸ்ராயேல் என்று மாற்றுகிறார். அந்த இஸ்ராயலிலிருந்து தான் இஸ்ராயலினுடைய 12 கோத்திரங்களை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். யோவானின் மகனான சீமோனு, உன்னுடைய பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். யோவானின் மகனான சீமோன் என்ற பெயரை பேதுரு பாறை என்று இயேசு மாற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருமுழுக்கின் வழியாகவும் நமக்கும் ஒரு புதிய பெயர் தரப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை தாங்கிய பெயர் நமக்கு தரப்படுகிறது. இந்த பெயர் என்பது எப்படி இறைவன் ஆபிரகாமோடும் யாக்கோபோடும் சீமோனோடும் யாரெல்லாம் அழைத்தாரோ அவர்களோடு இறைவன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளமாகத்தான் இந்த பெயர் இருக்கிறது. இந்த பெயர் நாம் இறைவனுக்கு சாட்சியாக இருக்கிறோம், திருச்சபைக்கு சாட்சியாக இருக்கிறோம், இயேசுவினுடைய படிப்பினைகளுக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இருக்கிறது. நம்மில் பல பேருக்கு நம்ம பேரை சொன்னாலே நம்ம கிறிஸ்துவ நான் கண்டுபிடிக்க முடியாது. குறைந்தபட்சம் நம்முடைய பெயரிலாவது நாம் கிறிஸ்துவர்கள் என்று இருக்கின்ற அடையாளத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம் நம்மில் மாற்றம் இருக்க வேண்டும். இந்த பெயர் மாற்றம் நம்முடைய மனமாற்றத்தை குறிக்கிறது. தவக்காலத்திலே சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் இருக்க வேண்டும். இந்த 40 நாள்கள் கழிந்த பிற்பாடு நம்முடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில், உன்னுடைய வாழ்வில், கிறிஸ்துவனுடைய வாழ்வில், இந்த 40 நாள்களினுடைய தவ முயற்சியினால், நாம் மேற்கொண்ட பக்தி முயற்சிகளினால், பங்கேற்ற இந்த சிலுவை பாதை, இந்த பயணத்தில் பங்கேற்றதனுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் இருக்க வேண்டும். நம்மளை பார்க்குற எல்லாரும் சொல்லணும், இந்த 40 நாள் முடிஞ்ச பிற்பாடு இயேசுனுடைய அந்த உயிர்ப்பு அந்த மாட்சியில் நாம் பங்கு பெறுகிற பொழுது நம்முடைய வாழ்விலும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். அது நிச்சயமாக ஏமாற்றமாக இருக்கக்கூடாது, அது மாற்றமாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஆபிரகாமோடு இறைவன் செய்து கொண்ட உடன்படிக்கை பெயர் மாற்றத்தை அது குறித்து காட்டுகிறது. இந்த ஆபிரகாமை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். நீ பணிந்து நடந்து மாசற்றவனாய் இருப்பாய். இறைவன் ஆபிரகாமை பார்த்து சொல்வது, நீ பணிந்து நடந்து மாசற்றவனாய் இருப்பாய். எந்த வயசில் சொல்கிறாங்க? 100வது வயசில் அவர் கீழ்ப்படையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டா போதும், ஒரு 20-25 வயசு ஆகி போச்சுன்னா அவன்தான் ஊர்லேயே பெரிய மனுஷன் நினைக்கிறான். வேறு யாருக்கும் நம்ம கீழ்ப்படியக்கூடாது, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் சொல்லித்தருவது, இந்த 100 வயதிலும் கூட இறைவனுக்கு அவர் பணிந்து நடந்தார், அவர் மாசற்றவராய் இருக்க வேண்டும் என்று இறைவன் ஆசித்தார். அதை போலவே அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் யாரெல்லாம் இப்படி பணிந்து நடக்கிறார்களோ, மாசற்றவர்களாய் இருக்கிறார்களோ, பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ, தூயவர்களாய் இருக்கிறார்களோ, இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம், திருமுழுக்கு யோவான் இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார். பணிவுக்கும் துணிவுக்கும்
அவர் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார். இயேசுவை குறித்து அவர் சொல்லுவார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று அவருடைய பணிவினுடைய உச்சத்தை அவர் சொல்லுகிறார். இப்படி பணிவு மிகுந்த மனிதன் இந்த உண்மைக்காக, இயேசுவுக்காக, இறை ஆட்சிக்காக என்னுடைய தலை துண்டிக்கப்பட்டாலும் கூட உண்மைக்கு எதிராக நான் பேச மாட்டேன், இயேசுவுக்கு எதிராக, இறைவனுக்கு எதிராக நான் வாழ மாட்டேன், உண்மைக்கும் நீதிக்கும் நீதிக்குமான இறைவாக்கினராக அவர் இருக்கிறார். ஆகவே பணிந்து போகின்ற மனிதர்கள், அமைதியாக இருக்கிற மனிதர்கள் கோழைகள் என்று நாம் நினைக்கக்கூடாது. இன்றைய உலகத்திலே, சமூகத்திலே அமைதியாக இருக்கக்கூடிய மனிதர்களை ஏளனப்படுத்துகிற ஒரு சூழல், அவங்களால் ஒன்றும் முடியாது, கையால் ஆகாதவர்கள். கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள், அவர்கள் வெகுண்டெழ மாட்டார்கள், அவருக்கு துணிவு இல்லை என்று நினைக்கிறார்கள். நம் சமூகத்திலும் நினைக்கிறார்கள், பிற சமூகத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவர்களை குறித்து அப்படி நினைக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் திருமுழுக்கு யோவான் நமக்கு சொல்லுவது, ஆபிரகாம் நமக்கு சொல்லுவது, யாரெல்லாம் இப்படி பணிவாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் துணிந்து இறை ஆட்சிக்காக இருக்க முடியும். இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகளுக்காக, உண்மை, நீதி, அன்பு, பகிர்வு, மன்னிப்பு, இந்த மதிப்பீடுகளுக்காக உயிரையும் தந்து வாழுகிற திருத்தூதர்களைப் போல கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கான ஆற்றல் இறைவனுக்கும் இறை வார்த்தைக்கும் நாம் பணிந்து நடக்கிற பொழுதுதான் அது நம்முடைய வாழ்வில் நடக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு அவரை குறித்து சொல்லுகிறார், நான் ஆபிரகாமை விட பெரியவர். அந்த யூதர்களுக்கு அதை கேட்ட உடனே கோபம் வருது, 50 வயசு கூட உனக்கு ஆகலை, நீ எப்படி ஆபிரகாமை விட பெரியவர் என்று சொல்ல முடியும்? ஆனால் இயேசு சொல்லுவது, இறைவன் தந்த வாக்குறுதி அது, இருக்கிறவர் நாமே. இறைவன் எப்பொழுதுமே, அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்த இறைவன், தொடர்ந்து அவர் இருக்கின்ற இறைவனாக இருக்கிறார். ஆகவே இந்த இறைவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கிற ஒரு பிரசன்னமாக இருக்கிறது என்பதைத்தான் இயேசு சுட்டி காட்டுகிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு முந்திய பிரசன்னமாக இந்த இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கிறது. நான் பெருமை பாராட்டுவது, நானாகவே பெருமை பாராட்டி கொள்ளவில்லை, எனக்கு பெருமை சேர்ப்பவர் தந்தை. பவுலடியார் சொல்லுவார், நாம் எதிலுமே பெருமை பாராட்டக்கூடாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும், வேறு எதிலும். நம்முடைய புகழில், நம்முடைய படிப்பில், நம்முடைய செல்வத்தில், நம்முடைய அறிவு செறிவில் நாம் பெருமை பாராட்டக்கூடாது, ஆண்டவர் இயேசுவில் தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அதைத்தான் இயேசுவும், எனக்கு பெருமை சேர்ப்பவர் தந்தை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்நாளிலும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை குறித்து தந்தையாகி இறைவன் இயேசு நமக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் நாம் வாழ வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லித்தருகிறார். இந்த யோவான் நற்செய்தி 8 அதிகாரம் நான் வாசித்த இந்த பகுதியினுடைய தொடக்கத்தில், யூதர்கள் அவரை, இவன் சமாரியன், பேய் பிடித்தவன் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் கூட நாம் உண்மையை பேசினால் அது பலருக்கு சுடுகிறது. உண்மையை பேச வேண்டும் என்று எல்லாருமே சொல்லுகிறார்கள், நீதியின் சார்பாக நாம் நிற்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை பேசுகிற மனிதர்களை நமக்கு பிடிப்பது கிடையாது. அது கருத்தளவில் உண்மை பேச வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எல்லோருக்குமே இனிக்கிறது. ஆனால் உண்மை பேசுகிற மனிதர்கள், நீதியின் சார்பாக நின்று செயல்படுகிற மனிதர்களை நமக்கு பிடிப்பது கிடையாது. ஆனால் இயேசு இன்றைக்கு சொல்லி தருவது, நாம் உண்மையின் சார்பாக நிற்க வேண்டும். அவரை குறித்து இப்படி பேசுகிறார்கள், பேய் பிடித்ததனால் இப்படி பேசுகிறார். நம்மளையும் சில பேர் சொல்கிறாங்க, அவர் இப்படியெல்லாம் பேசிட்டு கிடக்கிறாரு, மென்டல் மாதிரி பேசுகிறாரு, இல்லைன்னா வந்து அவர் ஒரு கீழ்த்தரமானவர் என்று நன்மை செய்கிறவர்கள், உண்மை பேசுகிறவர்கள் மீது இப்படிப்பட்ட பழி சொற்கள் வந்து விழுகிறது. அது இயேசுனுடைய வாழ்விலும் இருந்தது. இயேசு சொல்வது, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்கிறார்கள், என் உடலை உண்டு குருதியை குடிப்பவன் இறப்பினும் வாழ்வான். இந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அது வாழ்வு தரும் வார்த்தையாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 10:10 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதை அவர்கள் நிறைவாக பெறும் பொருட்டே நான் வந்தேன். இயேசுனுடைய வார்த்தை, இயேசுனுடைய வாழ்வு, இயேசுனுடைய உடல், இயேசுனுடைய குருதி, ஒரே ஒரு எண்ணத்திற்காகத்தான், நாம் அனைவரும் வாழ்வு பெறுவதற்காகத்தான்.
என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களில் ஒருவன் கூட அழிவுறுவது தந்தையினுடைய விருப்பம் அன்று. ஆகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது, நம்மையெல்லாம் உண்டாக்கியது, நாம் எல்லோரும் நிலையான நிலைத்த வாழ்வை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான், அதனுடைய முன்சுவையாகத்தான் இந்த திரு அவை இருக்கிறது. இந்த திரு அவையிலேயே நாம் பெறவிருக்கிற நிலைத்த வாழ்வை, நிலையான வாழ்வை சுவைக்கிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தை நமக்கு மையமானதாக இருக்க வேண்டும். இன்னொன்று, இயேசு எல்லாவற்றையுமே நேரடியாக பேசுகிற ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். நான் பேசியது தவறு என்றால் எது தவறு என்று சொல், அப்படி இல்லை என்றால் ஏன் என்னை அடித்தாய் என்று நேரடியாகவே கேட்கிற இறைவன், எல்லாவற்றையும் நேரடியாகவே சந்திக்கிற இயேசு. நாம் வாசிக்கிறோம், அவர் அங்கிருந்து மறைவாக நழுவி கோவிலிலிருந்து சென்றார். இது இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எல்லா இடத்துலையும் முட்டி நிற்கணும் என்ற அவசியம் கிடையாது. இயேசுவை போல நாம் முன்மதி உடையவர்களாக, நம்முடைய நேரம் வருகிற வரை நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தருகிறார். ரெண்டு கற்கள் பேசிக்கொண்டன, பெரிய கருங்கல்லும் ஒரு வைரக்கல்லும் பேசிக்கொண்டது. அப்போ கருங்கல் சொன்னது, நான் எவ்வளோ பெருசாக இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் இருக்கிறேன், எல்லாரும் எங்களை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் எங்களுடைய விலை மிக குறைவான விலை, மலிவான விலை, நாங்கள் எங்கு பார்த்தாலும் மலிந்து கிடக்கிறோம், நிறைந்து கிடக்கிறோம், எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள், ஆனாலும் கூட எங்களது மதிப்பு மிக குறைவு. ஆனால் வைரக்கல், நீ சின்னம் சிறுக்கல், உனக்கு எவ்வளோ மதிப்பு, எவ்வளோ பாதுகாப்பு, உன்னை எவ்வளோ பத்திரமாக வைக்கிறாங்க, எவ்வளோ விலை கொடுத்து வேண்டுமானாலும் உன்னை வாங்குகிறார்கள், ஆனால் எங்களை அப்படி வாங்குவதில்லை, ஏன் என்று கருங்கல் வைரக்கல்லை பார்த்து கேட்டதான். வைரக்கல் சொன்னது, இந்த நிலையை நான் அடைவதற்கு நான் எவ்வளவு பொறுமையாக இருந்தேன், எவ்வளவு மறைவாக இருந்தேன், ஆகவே நிறைவாகும் வரை மறைவாயிரு, நீ நிறைவாகும் வரை மறைவாக இரு. நம்முடைய வாழ்நாளில் ஒரு நிலையை அடைகிற வரை, ஒரு வாழ்வை அடைகிற வரை, இயேசு கூட 3 ஆண்டுகள் தன்னுடைய பொது வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக 30 ஆண்டுகள் அதற்காக தயாரித்தார், அவர் மறைந்திருந்தார். அன்புக்குரியவர்கள், நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம், நாமும் நிறைவாகும் வரை மறைவாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்த சிந்தனைகளை கேட்டோம், இயேசுவை குறித்த சிந்தனைகளை கேட்டோம். இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, பரிசேயர்கள், அவர்களுக்கென்றே ஒரு மரபை வைத்து கொண்டிருப்பவர்கள். மத்தேயுவின் செய்தி 16:6 அவர்கள் குறித்து இயேசு சொல்லுவார், பரிசேயர் சதுசேயருடைய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் காலத்தில் தான் பரிசேயர்கள் இருந்தார்கள், இப்பொழுதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பொழுதாவது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தான் பரிசேயர்கள், நாங்கள் தான் சதுசேயர்கள், நாங்கள் தான் கேள்வி கேட்போம், இதுதான் எங்களுடைய சட்டத்திட்டம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த காலத்தில் யார் பரிசேயர்னே தெரியல. இந்த கூட்டத்தில், இந்த உலகத்தில், இந்த திருச்சபையில் பரிசேயர்கள் யாருன்னு தெரியல. நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்பதே தெரியவில்லை. நம்முடைய எதிரி எங்கே இருக்கிறான் என்பது கூட தெரியவில்லை. எப்பொழுதுமே பேப்பரும் பேனாவுமாகவே இருக்கிறார்கள், எழுதுவதற்காக, எதிராக எழுதுவதற்காக, எதிர்ப்பதற்காக, பரிசேயர்களாக வாழ்வதற்காக. இயேசுவை எதிர்த்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இன்றைக்கும் உண்மையின் பக்கம் நிற்பவர்களை, இயேசுவின் பக்கம் நிற்பவர்களை, நீதியின் பக்கம் நிற்பவர்களை எதிர்ப்பதற்காக இருக்கிறார்கள். இயேசுவுக்கு நிகழ்ந்தது நமக்கும் நிகழும். அவர்தான் நம்முடைய தலைவர், நம்முடைய போதகர். அவருக்கு இது நிகழ்கிறது என்று சொன்னால் நமக்கும் இது நிகழும். ஆகவே அன்புக்குரியவர்களை, நாம் வாழ்கிற சூழலில் ஆபிரகாமை போல இறைவன் மீது பற்றுறுதி கொண்டவர்களாக, அவருக்காக எல்லாவற்றையும் இழப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவை போல இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, முன்மதியோடு வாழ்பவராக நாம் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற சூழலில் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பரிசேயர்களை சதுசேயர்களை இனம் கண்டு அவர்கள் எதிராக இருந்தாலும் இயேசுவுக்கான வாழ்வை நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இந்த தவக்காலம் ஒரு சிறப்பான காலம், அருளின் காலம், ஆற்றல் தருகிற காலம், நம்மை வலிமைப்படுத்துகிற காலம். இயேசுவினுடைய சாட்சிகளாய் நாம் இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம்.